ஜெயலலிதாவின் வயிற்றில் பிறந்த மகள் நான் தான், நானே ஜெயலலிதாவின் வாரிசு என்று கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கும் பெங்களூரைச் சேர்ந்த அம்ருதா அப்பல்லோ மருத்துவமனைக்கும் கிடுக்கி பிடி போட்டிருக்கிறார். ஜெயலலிதாவின் உயிரியல் மாதிரிகளை பாதுகாத்து வைத்திருக்கிறீர்களா? நான் ஜெயலலிதாவின் மகள் என்பதை நிரூபிக்க ஜீன் டெஸ்ட் செய்யப்பட வேண்டும் என்று சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கு கடிதம் மூலம் கோரிக்கை வைத்திருக்கிறார் பெங்களூர் அம்ருதா. இதனால் அரண்டு போய் கிடக்கிறது அப்பல்லோ மருத்துவமனை. ஜெயலலிதா இறந்து போனதாக அப்பல்லோ மருத்துவமனை அறிவித்ததற்கு ஒரு நாளுக்கு முன்பே ஜெயலலிதா இறந்து விட்டார் என்று கூறி அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறார் திவாகரன். ஜெயலலிதா மரணம் பற்றி விசாரணை கமிஷன் விசாரித்து வரும் நிலையில் திவாகரன் இதுபோன்ற தகவல்களை கூறி வருவது சட்டவிரோதமானது, திவாகரனை கைது செய்ய வேண்டும் என்ற குரல்கள் ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறது. பெங்களூர் அம்ருதாவின் என்ட்ரிக்கு பிறகு ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா, மகன் தீபக் ஆகியோரின் வாரிசுரிமைக்கு மிகப்பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் விசாரணை கமிஷனில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான ஆவணங்கள் மற்றும் டாக்டர்களின் வாக்குமூலங்களை ஆய்வு செய்ய ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்று விசாரணை ஆணையம் தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளது. இதனால் விசாரணை ஆணையத்தின் இறுதி அறிக்கை தாமதமாக கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள். திவாகரன் உட்பட சசிகலாவின் உறவினர்கள் சிலரை கைது செய்து விசாரித்தாலே ஜெயலலிதா மரணத்தில் உள்ள உண்மைகள் வெளிவந்துவிடும் என்கிறார்கள் தமிழக மக்கள். தமிழக அமைச்சர் ஜெயக்குமார் கூட திவாகரனை கைது செய்ய வேண்டும் என்று கூறி வருகிறார். திவாகரன் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று அரசு துறை வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஒரு பக்கம் அம்ருதாவின் வாரிசுரிமை போராட்டம், இன்னொரு பக்கம் சசிகலா குடும்பத்தின் முரண்பாடான பேச்சு, ஒரு பக்கம் அப்பல்லோ மருத்துவமனையின் தடுமாற்றம், இன்னொரு பக்கம் விசாரணை கமிஷனின் தொடர் விசாரணை. ஜெயலலிதா மரணத்திற்கான உண்மைகள் வெளிவருவதற்கான நேரம் நெருங்கி வருகிறது. விசாரணை கமிஷனின் இறுதி அறிக்கைக்கு பிறகு சசிகலா குடும்பத்தில் பலர் கைது செய்யப்படுவார்கள் என்று அரசு வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுவது சசிகலா குடும்பத்தில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி அப்டேட் வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.